श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितान् श्रीवत्साङ्कसुतश्रीमान् श्रेयसे मेऽस्तु भूयसे श्रियै समस्तचिदचिद्विधानव्यसनं हरेः अङ्गीकारिभिरालोकैः सार्थयन्त्यै कृतोऽञ्जलिः. 42 ஸ்லோகம். இதுல போன தடவையே நம்ம பார்த்தோம், இருந்தாலும் அதை காட்டிலும் விஸ்தாரமா எப்படி சொல்றது அப்படின்னு பிரயத்தனப்படலாம். சாதாரணமாக தாயாருடைய கோமளமான சரீரத்தை, கோமளமான திவ்யமான தேகத்தை வர்ணிக்கிறார். அது வந்து அதிகோமலா தனுரியம் வாச்சாம் விமர்தக்ஷமான்றதாக வருது. ஸ்லோகத்தை பார்க்கலாம், ஒரு தடவை வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் அதனுடைய அர்த்தத்தை கவனிக்கலாம். பாதாருந்துதமேவ பங்கஜரஜாம் சேட்டி பிரஷாலோகிதைரங்கக்லானிஹி அதாம்பசாஹசவிதௌலிலாரவிந்தக்ரஹாம் தோலாதேவனமாலயா ஹரிபுஜே ஹா கஷ்டசப்தாஸ்பதம் கேன ஸ்ரீஹி அதிகோமலா தனுரியம் வாசாம் விமர்தக்ஷமா என்பதாக ஸ்லோகம். இன்னொரு தடவை வாசிக்கிறேன். பாதாருந்துதமேவ பங்கஜரஜ்சேதி பிரஷாலோகிதைரங்கக்லானிரதாம்பசாஹசவிதௌ லீலாரவிந்தக்ரஹம் தோலாதேவனமாலயா ஹரிபுஜேஹா கஷ்டசப்தாஸ்பதம் கேன ஸ்ரீரதி கோமலா தனுரியம் வாசாம் விமர்தக்ஷமாம். என்னுடைய கடினமான வார்த்தைகளால அது வர்ணிக்கத்தகுந்ததே அல்லை அல்ல. அடியனுடைய சப்தங்கள்லாம் அவ்வளவு கோமளமானது இல்லை, இதை எப்படி நான் வர்ணிக்கிறது அப்படின்றதாக அங்கலாய்க்கிறார். பாதாருந்துதம் ஏவ பங்கஜரஜஹா சேதி பிரஷாலோகிதைஹி அங்கக்லானிஹி, அதாவது ஒவ்வொரு இதனால இது, இதனால இது அப்படின்றதாக புரிஞ்சுக்கணும். பாதாருந்துதமேவ பங்கஜரஜஹா, பங்கஜரஜஹா இஸ் ஈக்வல் டு பாதாருந்துதம், பாதாருந்துதம் இஸ் ஈக்வல் டு பங்கஜரஜஹா. எப்படின்னா சொல்லிக்கலாம், இஸ் ஈக்வல் டு போட்டுக்கோங்க. அப்பதான் இந்த ஏவன்னு வரத்துக்கு இதுதான் இது, இது இதுதான் இது அப்படின்னு ஒரு விஷயத்தை ஒரு விஷயமா சொல்றது. அதனால என்ன ஒரு அர்த்தம் கிடைக்கப்படுதுன்றத நம்ம அப்புறம் கவனிக்கலாம். பங்கஜரஜஹா இஸ் நத்திங் பட் பாதாருந்துதம். சேட்டி பிரஷாலோகிதைஹி லோகிதம் இஸ் நத்திங் பட் அங்கக்லானிஹி. சேட்டி பிரஷாலோகிதைஹி அங்கக்லானிஹி. இப்ப என்ன பண்ணிட்டார், அதை திருத்தியா விபக்தியாகவும் இதை பிரதமா விபக்தியாகவும் பண்ணிட்டார். அங்க என்ன பண்ணார், பாதாருந்துதம் இஸ் ஈக்வல் டு பங்கஜரஜஹான்னு சொன்னார். சேட்டி பிரஷாலோகித்த பை சேட்டி பிரஷாலோகனம் அங்கக்லானிஹி அப்படின்னு இப்ப இங்க. சோ சேட்டி பிரஷாலோகனம்னு நம்ம பிரதமா விபக்தியா வச்சுட்டோம்னா That is equal to அங்கக்லானிஹி அப்படி வச்சு. அந்த தாயாரே சாகச விதவு லீலாரவிந்த கிரகா, இப்ப என்ன பண்ணார், சப்தமி யூஸ் பண்ற. லீலாரவிந்த கிரகா இஸ் சாகச விதிஹி அப்படின்னு, சாகச விதவு லீலாரவிந்த கிரகா என்பதாக, சாகசமான பண்ற காரியங்களில் லீலாரவிந்த கிரகா என்பது பொருந்துகிறது. அப்படின்னு அர்த்தம்னா சாகச விதிஹி இஸ் ஈக்வல் டு லீலாரவிந்த கிரகா அப்படி புரிஞ்சுக்கோங்க. இதை நான் வந்து அவுட்லைன் தான் சொல்லிட்டு இருக்கேன், என்ன அர்த்தம் சொல்லலை, அர்த்தம் சொல்ல போறேன். ஆனா அதுக்கு முன்ன சென்டென்ஸ் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லிட்டேன். தோலா தே வனமாலையா ஹரிபுஜே ஹா கஷ்டசப்தாஸ்பதம். தோலா வனமாலையா ஹரிபுஜே தோலா இஸ் ஈக்வல் டு ஹா கஷ்டசப்தாஸ்பதம். சோ வனமாலையில ஹரியினுடைய புஜமாகிற ஒரு மேல கட்டிட்டு அந்த வனமாலையில இங்கேயும் அங்கேயும் தோலை ஆடுறது ஆந்தோலிகை இஸ் கஷ்டசப்தாஸ்பதம், இருக்கிறதுலே கஷ்டமான கா. கேன ஸ்ரீஹி அதிகோமலா தனுரியம் வாசாம் விமர்தக்ஷமா அப்படின்றதா கேட்கிற.
நான் போன தடவையே சொன்னோம், என்ன ஞாபகம் இல்லை. அதாவது அந்த புஷ்பத்தை பறிக்கணும்னு நினைக்கச்சியே, நினைக்கச்ச ஹஸ்தாகிரம் ஆலோகிதம், கையினுடைய நுனியானது சிறந்து போயிடுத்து அப்படின்னு வர்ணிக்கிறான் கவி, வேற ஒரு கவி. ஆதாத்தும் சகதீக்ஷிதேபி குசுமே ஹஸ்தாகிரம் ஆலோகிதம். சாதாரண நாயிக்கைய வர்ணிக்கச்சியே, லோகத்துல இருக்கிற நாயிக்கைய வர்ணிக்கச்சியே, திவ்யமான நாயிக்கை இல்ல, சாதாரண ஏதோ ஒரு சாதாரண அழகி, அவளை வர்ணிக்கச்சியே என்ன பண்றான், ஆதாத்தும் சகதீக்ஷிதேபி குசுமே ஹஸ்தாகிரம் ஆலோகிதம். அந்த புஷ்பத்தை பறிக்கலான்னு அப்படின்னு நினைக்கச்சியே கை வந்து, கையினுடைய விரல்களுடைய நுனியெல்லாம் சிவந்து போயிடுத்தான், அவ்வளவு கோமலமானது சரீரம். ஆதாத்தும் சகதீக்ஷிதேபி குசுமே ஹஸ்தாகிரம் ஆலோகிதம் லாக்ஷாரஞ்சன வார்த்தையாபி சகசா ரத்தம் தலம் பாதையோஹோ. கொஞ்சம் மருதாணி பூசலாமான்னு சகி கேக்குறா, அவ்வளவுதான் பூசல. இன்னும் லாக்ஷாரஞ்சன வார்த்தையாபி, அந்த வார்த்தை தான் நடந்துட்டு இருக்கு, லாக்ஷாரஞ்சனம் லாக்ஷாரஞ்சனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. மருதாணி பூசலாமா மருதாணி பூசலாமான்னு கேட்டு இருக்கா. அதை இவள் காதுல எங்கேயோ வந்து விழுந்துடுறது. உடனே என்னடா ஆச்சுன்னா, ரத்தம் தலம் பாதையோகோ, அது உடனே காலெல்லாம் செவந்து போயிடுச்சு. என்ன அவ்வளவு கோமலமானது, அதை பத்தி பேசச்சியே காரணம் அதுக்கு முன்னே காரியம் ஆயிடுறது. லக்ஷம் ரத்தம் தலம் பாதே அங்காணாம் அனுலேபன க்ஷமமபி ஹத்யந்த கேதாவகம். கொஞ்சம் அப்படி கொஞ்சம் சென்ட்ரு பூசிக்கணும் அதுக்கப்புறம் அப்படின்றது இருக்கே, அதை நினைக்கிறதே கூட அத்தியந்த கேதாவகம். அது கூட ரொம்ப கஷ்டமான விஷயமா, தலைவலிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வச்சுப்பா. என்ன ஸ்திரீகளை என்ன பண்ணுவா சாதாரணமா, இப்போ கூட நம்ம பார்த்தோம்னா சென்ட் வாங்கி போய் யாருக்கன்னா கொடுங்களேன் பாவம், ஐயோ இதெல்லாம் எனக்கு ஆகவே ஆகாது தெரியுமோ இல்லையோ அப்படின்னு ஒரு மூஞ்சிய கோணலா வச்சுட்டா, அது வந்து கோமலத்தைக்கு ஒரு ஒரு உதாகரணம். அது நன்னா இருக்கும் பிடிக்கும் எல்லாம் இருந்தா கூட அது சொல்லச்சு அப்படி சொல்லணும், அதுதான் ஒரு அழகு. ஏன்னா அவளுக்கு அழகு, வஸ்துக்கு எந்த ஒரு வசந்த வஸ்துவா இருந்தாலும் நல்ல பஞ்சபக்ஷ வருவா நல்லா பிரமாதமா திருக்கணும் பண்ணுங்கோ, அப்படி போட்டுண்டே ஆடி அதை வந்து ஒரு என்னமோ ஒரு குறை இருக்கா மாதிரி காமிக்கிறா மாதிரி, ஆனா ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னு சொல்லணும். அதுக்கு முன்ன ஒரு ஃபேஸ ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ்ல ஏதோ அன்பேரபிளா இருக்க மாதிரி காமிக்கணும், அது ஒரு ஸ்டைல் சில பேருடைய. அந்த மாதிரி இந்த வாசனை திரவியத்தை பத்தி சொன்ன உடனே, ஐயோ அதெல்லாம் எனக்கு ஆகவே ஆகாது தெரியுமோ இல்லையோ அப்படி. அங்கானாம் அனுலேபன க்ஷமம் அப்பி அத்தியந்த கேதாவகம் ஹந்த, இது இதை விட என்ன இருக்கு அப்படின்ட்டு இன்னொரு கடைசியா சொல்ல, ஹந்த அதீர திருஷா அலகாமோதோபி பாராயத்தே. இயற்கையா கூந்தல் அழகு உண்டா இல்லையான்னு திருவிட விளையாடல் புராணத்துல ஒரு பெரிய ஆர்குமெண்டே நடக்கும். அலகாமோதோபி பாராயத்தே, தன்னுடைய குழல் கற்றையில இருக்கிற வாசனை இருக்கே அது கூட ரொம்ப பாரமா தான் இருக்கு அப்படின்னு வர்ணிக்கிறான் அந்த கவி. ஏன்னா நைசர்கிகமா கிடையாதுன்னா கூட நைசர்கிகமா இருக்குன்னு வர்ணிக்கிறது கவிகளுடைய ஒரு மரபு. அதனாலதான் அதை வந்து அந்த திருவிளையாடல் புராணத்துல அதை ஒரு பெரிய இதுவா சேர்க்கிறார் அந்த இவர், கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே அப்படின்னு வரவர் நக்கீரன் இல்லையா. அந்த மாதிரி அது வந்து இயற்கையா இருக்கிறதா சொல்றதுன்றது ஒரு கவிகளினுடைய மரபு, அவ்வளவுதான் அந்த கவி பண்ணது கூட. அந்த அலகாமோதோபி பாராயத்தே, இயற்கையா கூந்தல்ல இருக்கிற ஒரு ஒரு வாசனை இருக்கே அது கூட ரொம்ப தலைக்கு பாரமா இருக்கு அவளுக்கு அப்படின்னு சொல்றதுனால என்ன சொல்ல வரான் அந்த கவினாக்க, அவ்வளவு நாசுக்கான திருமேனியை உடையவள் அப்படின்னு ஒரு லௌகிக நாயிக்கைய சொல்றான். இங்க தாயா இருக்கு அது மாதிரி வர்ணிச்சு காமிக்கிற. கடினமா இருக்க வேண்டிய விஷயங்களை கடினமா இருக்குன்னு சொல்லி வர்ணிச்சால்தான் அது அழகு. சாஃப்டா இருக்க வேண்டிய பாகங்களை சாஃப்டா இருக்குன்னு சொல்லி வர்ணிச்சால்தான் அது அழகு, மாத்தினால் அழகு கிடையாது. அதனால இப்போ பாதாரந்துதமேவ பங்கஜரஜ பங்கஜரஜா, அந்த கமலத்தினுடைய ரஜஸ் இருக்கே க
கமலத்தினுடைய பொடிகள் தாத்துக்கள் இருக்கே, கமலம்னா தாமரை, தாமரையில உள்ள இருக்கிற மகரந்த துகள்கள் இருக்கே, அது வந்து காலுக்கு உறுத்தக்கூடியது. பாத அருந்துதம், இந்த கண்ணுல எதனா விழுந்துருத்துனாக்க உறுத்துறா மாதிரி இருக்கும். கண்ணுல எதனா விழுந்ததுன்னா உறுத்துறதுன்னா அது புரியுறது. ஏன்னா சின்னதான ஒரு பார்ட்டிகிள் இருந்ததுன்னா கூட ஃபாரின் பார்ட்டிகிளை உடம்பு ஒத்துக்காது. ஆனா தரையில நடக்கச்ச நம்மளுக்கு சின்ன கல்லு பெரிய கல்லாம் வித்தியாசம் எல்லாம் ரொம்ப பெருசா நம்மள ஒண்ணும் பண்ணிடாது, ஆனா நடப்போம். ஆனா கூட இந்த காதலனுடைய மனசுல இருக்கிற பாவம் இருக்கே, ஐயோ அவ அப்படி நடக்கிறதா, ஐயோ அப்படி நடந்தாள்னா அவளுக்கு எவ்வளவு வலிக்கும் அப்படின்னு அவனுக்கு வலிக்கும், அவளுக்கு வலிக்குமோ வலிக்காதோ அது விஷயம் வேற. அதனால இந்த கவிகளினுடைய வர்ணனையினுடைய ஒரு ஒரு பராகாஷ்டைன்னு சொல்லலாம், ஒரு உயர்த்தி அது. ஐயோ நீ எதுக்குமா நடக்கிற, நான் வந்து எங்கிட்ட சொல்ற வேண்டியது தானே, நான் உன்னை தூக்கின் போய் விட்டுருவனோ இல்லையோ, இல்லைன்னா நான் காலை கையை வச்சுக்கிறேன் நீ அது மேல நடமா அப்படின்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருந்தா கூட அவளுடைய கால் மேல இருக்கிற அவளுடைய திருவடியில இருக்கிற ஆசையில கவிகள் இல்ல காதலர்கள் சொல்றதுன்றது சகஜமா சொல்லுவான். பொய்தான் அது, இருந்தாலும் நன்னா இருக்கும், அழகா இருக்கும். சோ பாத்தியா என்ன எப்படி தாங்கறதுக்கு ரெடியா இருக்கான் பாத்தியா அப்படின்னுட்டு அவ உருகிடுவா, அதுக்காக அவ சொல்லுவா. இதே கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணு இருக்காது பெருசா. ஆனா தாயார் விஷயத்துல பக்தாளுடைய ஹிருதயமானது எப்பவுமே அப்படிதான். பெருமாளுடைய ஹிருதயமே அப்படிதான்னாக்க பக்தாளுடைய ஹிருதயம் எப்படி இருக்கும்னு பாருங்க. பாதாருந்துதம் பங்கஜ ரஜகா பாதாருந்துதம், அது கண்ணுக்கு உறுத்துறதுன்றத விட காலுக்கே உறுத்தும் பங்க. அதுவும் எது இருக்கிறதுக்குள்ள சாஃப்டானது என்னதுடா லோகத்துல அப்படின்னு கேட்டா கமலத்தினுடைய மகரந்த தூள்னு சொல்லிடலாம். பெங்களூர்ல அவ்வளவு மரங்கள், அவ்வளவு அற்புதமான ஊர் அப்படின்னு ரொம்ப ஒரு பிரசித்தி. பின்னடானா அந்த ஊர்ல நிறைய மரத்தெல்லாம் வெட்டிட்டா, எதுக்குடா வெட்டிடாங்கன்னா இந்த போலான் ப்ராப்ளம் வருது, கண்ணுல வந்து விழுந்துடுறது, உறுத்துறது, மூக்குல எல்லாம் போய் பூந்துட்டு ஆஸ்துமா வருது அப்படி இப்படின்னு எல்லாரும் கலப்பிட்டா. அதனால என்னடான்னா மரங்கள்லாம் பாதிக்கு மேல மரங்கள் 50% வெட்டி ஆயிடுச்சு. அது இதான் இந்த போலான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிட்டா. அது வந்து கண்ணுக்கோ மூக்குக்கோ தீங்கி வச்சதுன்னா பரவாயில்ல, அது ஒத்துக்கலாம். அது அது காலுக்கே சிரமப்படுத்துறது அப்படின்னு சொன்ன அர்த்தம் திருவடியானது அவ்வளவு சாஃப்ட் அப்படின்னு அர்த்தம். அதான் சொல்ற பாதாருந்துதம் பங்கஜ ரஜகா இஸ் ஈக்வல் டு பாதாருந்துதம். பங்கஜத்தினுடைய அந்த கமலத்தினுடைய ரஜஸ் இருக்கே அது கால்களுக்கு சிரமத்தை விளைவிக்க கூடியவைகள். அவளுடைய பாதங்களுக்கு கால்கள்னு சொல்ல பாதங்களுக்கு பாதங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவைகள். அவன் என்ன சொன்னா அந்த கவி, லாக்ஷாரஞ்சன வார்த்தையாதி சகசா ரத்தம் தலம் பாதயோகோன்னு இன்னும் 1008 விதமா சொல்ல முடியும். நம்ம யோஜனை பண்ணோம்னா அடுத்தது நீங்கெல்லாம் கற்பனையிலாம் கெட்டிக்காரா இருந்தாக்க அப்புறம் நீங்க கூட ஒண்ணு எழுதலாம், ஏதாவது ஒரு இது பண்ணா இது ஆயிடும் அப்படின்னு சொல்லி. என்ன பாதால காலம்பணும்னு நினைச்சாலே அப்படின்னு ஆரம்பிச்சோம்னாக்கா அது ஒண்ணு வரும் வரும். இந்த மாதிரி 1008 கற்பனைகள் பண்ண முடியும் சொல்றேன். பா என்ன லாக்ஷா ரஞ்சன வார்த்தையா பி, வெறும் அவ பேசதான் பேசினா அதுக்குள்ளேயுமே கால் செவந்துடுத்துன்றான். அங்க அடுத்தது சேட்டி பிரசாலோகனைகி, இந்த சேட்டிகள்லாம் என்ன பண்ணுவா, சேட்டிகள்னாக்க அந்த அந்தப்புரத்துல பனிப்பெண்கள், அவளுக்கு சேட்டின்னு பேர். என்ன அந்தப்புரத்து பனிப்பெண்கள், அவர்களே ரொம்ப அழகா தான் இருப்பா. என்ன ஆனா அவெல்லாம் இந்த ராணிகளுக்கு எடுபிடிகள் அவ்வளவுதான். இப்படி எப்படி நம்ம வந்து ஏர் ஹோஸ்டஸ் எல்லாம் வேலைக்காரா தான் அவா. ஏர் ஹோஸ்டஸ்னா அது என்னமோ ரொம்ப அழகு அப்படின்னு எல்லாருக்கும் லோகத்துல ஒரு பிரமம் இருக்கும். அது நம்ம எச்செல்லாம் எடுத்து போடுற ஒரு லேடி தான். அது மாதிரி சேட்டிகள்லாம் என்னன்னாக்க இந்த ஏதோ எடுபடி வேலைகள் அங்க பண்ணக்கூடிய ஜனங்கள், அதுகளே ரொம்ப அழகா இருக்கும். ஆனா அந்த மாதிரியாக சேட்டி அந்த சேட்டி பிரஷ ஆலோகனைகி, சுவாமி தேசிகன் வேற வேற பிரகடனத்துல அதெல்லாம் சேட்டிகளை பத்தி கூட நிறைய வார்த்தைகள் சொல்லியிருக்கார். சேட்டி பிரிஷாலோகனைகி ரொம்ப உறுத்து உத்து உத்து பாப்பாளாம். என்ன பாப்பான்னா, பத்தியா ராணிக்கு எவ்வளவு அழகா இருக்கு, நம்மளுக்கு எல்லாம் இவ்வளவு அழகா இருக்காது பத்தியா இது அப்படின்னு பாப்பான். இது மாதிரி வஸ்துக்கள்லாம் நம்ம என்னைக்கிடா அதெல்லாம் போட்டுக்கு போறோம், நம்ம
ராணிக்கு போடு வைக்கிறதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு பாக்கியம் இருக்கு, நம்ம போட்டுக்கிறதுக்கு பாக்கியம் இல்லையேன்னு உத்து பார்க்கும். இப்படி சேட்டி பிரசாலோகனம் முறைச்சு முறைச்சு பாக்குற சேட்டிகளால என்னடா ஆகுதுன்னா அங்க கிளானிகி சரீரத்துல வலி ஏற்படும், திருஷ்டி விழருது, திருஷ்டி படுறது. திருஷ்டின்றது சாதாரணமானது இல்லை, சாதாரணமா இருக்கிறதுலயே பெரிய கஷ்டம் என்னதுன்னா திருஷ்டி விழருதுன்னு சொல்லலாம். அதெல்லாம் ரொம்ப அற்புதமான ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு ரொம்ப வெளியில போகாதீங்க ஒன்னிடுவா. இந்த பொண்ணுக்கு இந்த குழந்தைக்கு திருஷ்டி சுத்தி போடும், என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு அப்படின்னுவா. என்னன்னா அதெல்லாம் அழகா இருக்கான்றத சொல்றதுனுடைய வார்த்தைகள். அங்க கிளானிகி அங்க அங்கங்கள்ல ஏற்படக்கூடிய நோய் நோய்கள், அங்கங்கள்ல நோவுகள், நோய்கள் வேற நோவுகள். அந்த நோவுகளுக்கு காரணம் என்னதுன்னா இந்த சேட்டி பிரஜாலோகனம் ரொம்ப பாக்குறது. என்ன திரு மொழியோ தூத்து பாக்குறது, திரு மொழியோ அது என்ன அப்படின்னு என்னதுரா உத்து பாக்குறது அப்படின்னா ரொம்ப நன்னா இருக்கணும் அதனால உத்து பாக்குறா என்ன. ஓ அப்படின்னா என்ன ஆறுது அப்படின்னா பாத்துட்டு போட்டோமே என்ன இப்ப உனக்கு அப்படின்னா ஐயோ எனக்கு தலைவலியே வந்துடுறது, இந்த மாதிரிலாம் பாக்காதீங்கோ அவளுக்கு பாக்குறதுக்கு ஒரு நல்ல எண்ணத்தோட பார்க்க வேண்டாமோ, நம்மளாம் நம்மளுக்கு எல்லாம் இப்படி இல்லையே நான் நினைச்சு ஒருத்தர பாப்பா அப்படி பார்வையில கொள்ளி பார்வை பார் அப்படின்னு வா, கொள்ளி கண்ணு அப்படின்னு வா. சின்ன வயசுல எல்லாம் எங்க அத்தை என்ன பண்ணுவா, ரொம்ப அற்புதமா குழந்தைகளுக்கு என்னுடைய தங்கைகளுக்கு எல்லாம் தலையை வாரி விட்டு ஆத்துல பின்னாடியே நிறைய மல்லி அது பாட்டுக்கு பூத்து குலுங்கும், அதை பொறிக்கிறதுக்குன்னு சில பெண்கள்லாம் வந்து ஊர்ல இருக்கிற பெண்கள்லாம் வரும், அதெல்லாம் அதுகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு அதுகளுக்கெல்லாம் பொறிச்சதுக்கு கூலியா கொஞ்சம் கொடுத்துட்டு மீதியெல்லாம் தொடுத்து இவெல்லாம் எல்லாருக்கும் ஜட பின்னின்னு இருப்பான். அதுகள் பாவம் எப்பவும் இல்லாம அந்த தெரு வழியா 10 தடவை போயிட்டு வருங்கள் அன்னைக்கு இன்னச்சேன் என்னதுன்னா வேற ஒண்ணும் இல்ல, இதுகள்லாம் ஜடப்பினின்னு இருக்கிறத அதுகள் பாக்கணுமா உன்னே அத்தை வைவான். இது இதுக்குன்னே 10 வருது பாரு இந்த தெருவுக்கு கண்ணு பட போறது அப்படின்ட்டு இவா இவா இதுல அந்த ஊர்ல யாரும் பார்க்காத அந்த ஊர்ல இவ்வளவு ஜடப்பின்னா இந்த பெரியவாள்லாம் பாக்குறதுக்கு இவாள்லாம் பார்த்து சந்தோஷப்படுறதுக்காக இந்த தங்கைகளுக்கு எல்லாத்துக்கும் தலையில நான் ஜடைய வாரி பின்னறது உட்காந்து அப்புறம் திருஷ்டி படுறது திருஷ்டி படுறதுன்னு வேண்டியது. சோ அந்த மாதிரி அங்க கிளானிகி எதனால சேட்டி பிரசாலோகனைகி, இந்த செடிகளுக்கும் வேற வேலை இல்லை, ஏன்னா பாவம் மனசுல இருக்கும் எனக்கு எல்லாம் இந்த மாதிரி யாருப்பா பண்ண போறா நம்ம உட்கார வச்சு பண்றோம் இந்த ராணிக்கு அப்படின்ட்டு அதுகள் பண்ணி விட்டுட்டு திருஷ்டி போடுங்க. இந்த அழகுபடுத்துறதுக்கு இந்த பெண்களை வெளியில இருந்து கூப்பிடுறா பாருங்க, அது இல்லாம இதே கதை தான், அதுவே கொஞ்சம் அழகா இருந்துருத்துன்னா தப்பிச்சோம், அது சுமாராதான் இருக்கு நம்ம பார்த்து குழந்தை ரொம்ப அழகா இருக்கு இன்னும் ட்ரெஸ் எல்லாம் பண்ணி விட்டு இன்னும் கொஞ்சமா மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னாக்க அதுவே கண்ணு பொட்டு போயிடும். அதனால அந்த மாதிரி இந்த சேட்டி பிரசாலோகி தைகி அங்க கிளானிகி அச்ச அச்ச அம்ப சாகச வித உலில் அரவிந்த கிரகா, இது என்ன பண்ணிட்டா ஒரு யோஜனை பண்ணி சில காரியங்கள் எல்லாம் பண்ண மாட்டா, ரொம்ப ஆசையா இருக்கும். அந்த ஸ்ரீரங்கத்து உள்ள கேன்வா பாருங்கோ என்ன பண்ணுவா, அந்த மஞ்சள் இடிச்சுட்டே இருப்பா, ஐயோ எனக்கு இடிக்கணும் போல ஆசையா இருக்கு அப்படின்ட்டு போயிடுவா. அப்புறம் ஏண்டா அப்படிச்சோன்னு ஆயிடும், ஏன்னா அடுத்தவா வந்து வாங்கிக்கிற வரையில இடிச்சுட்டேதான் இருக்கணும். அது எனக்கு தெரியுமா ஒரு ரொம்ப ஆசை தெரியுமா எனக்கு அந்த உலக்கையை வாங்கி நம்ம இடிக்கணும்ட்டு ஆசை தெரியுமா, ஆமா வாயம்மா கொடுக்குறேன் நாளைக்கு போமா நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஒருத்தர் கூட்டின்னு போயிடுவோம் சரின்ட்டு. ஆனா ஒரு ரூல் அங்க போய் தான் சொல்லுவா, அது யார் அடுத்தவா வந்து தானா கேட்கிற வரையில் நீ இடிச்சுட்டு இருக்கணும், ரொம்ப சந்தோஷம் இது சரின்னுடும், அது என்ன பெரிய காரியம் நான் இவ்வளவு நாளா ஆசைப்பட்டு கொடுத்துட்டா சரி அந்த உலக்கைய, அப்புறம் இன்னொருத்தர் வந்து ஏன் வாங்கிக்க போறா, அது என்ன ஏற்கனவே பட்டவா எல்லாரும் பாதிக்கு மேல இது ஒண்ணு ஏடா ஆடமா இன்னும் இத்தனை நாளா அதுக்கு சான்ஸ் கிடைக்காததுனால ஆசைப்பட்டு இருக்கு. அந்த மாதிரி அகன் சாகச விதவுல் இல்லாத இந்த தாயார் என்ன பண்ணா விளையாட்டா ஒரு புஷ்பத்தை கையில வச்சுக்கிறேன், ஏன்னா பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலயே பத்மதலாய தோக்ஷி அண்ணு பத்மா பத்மத்திலேயே இருக்கிறவள், பத்மத்தையே கையில வச்சுட்டு இருக்கவள், பத்மம் போல இருக்கிறவள், பத்மத்திலேயே நீக்கிறவள் பத்மா, ஏன்னா இத்தனை பத்மசப்தத்தை சேர்த்து சொல்றதுனால கையிலையும் ஒண்ணு வச்சுக்கலாம், பத்மஹஸ்தே பத்மினி பத்மஹஸ்தே, ஜாத்தியும் பத்மினி ஜாதி, சங்கினி பத்மினி சித்ரிணி ஹஸ்தினின்னு சொல்றாள் பத்மினி ஜாதி, சீதையை பத்தி பத்மினி ஜாத்தின்னு ரொம்ப அற்புதமான வர்ணனைகள்லாம் காவியங்கள்ல இருக்கு. அந்த பத்மினி ஜாதி பெண்ணான அப்படினால தாயாரும் அந்த பத்மினி பத்மஹஸ்தே அவள் பத்மாலயே பத்மத்தையே வாசஸ்தானமாக உடையவள்,
பத்மத்தை கையில் உடையவள் என்று இதுகட்டிலேயே அழகான புஷ்பம் தாமரை புஷ்பம். அந்த மலர்ந்த தாமரை புஷ்பத்தை கையில வச்சுக்கிறது. பிரம்மாவுக்கு பிறப்பிடமும் அதுதான் ஆச்சு பாருங்க. அந்த பிரம்மா பிறந்ததே நாபி கமலத்துலதான். அந்த கமலம்ன்றது அவ்வளவு பிடிக்கும் தாயாருக்கும் பெருமாளுக்கும். அவருக்கு கண்களானது புண்டரீகமேவ அக்ஷினி அப்படின்னுட்டு அதுதானே கப்யாசம் புண்டரீகமேவம் அக்ஷினின்னு கப்யாச விசாரம். அதுக்கு எத்தனையோ அர்த்தங்களை சொல்லி, நான் ஆறு அர்த்தங்கள் சொல்லி, உச்சிதமான மூணு அர்த்தம், அனுசித்தமான மூணு அர்த்தம்னு ரொம்ப அற்புதமாக அம்மாள் சாதிக்கிறார் அவருடைய கிரந்தத்துல, தத்துவசாரம்ன்ற கிரந்தத்துல. அதுல பாஷ்யக்காரர் அபிப்பிராயப்பட்ட மூணு அர்த்தம் அப்படின்னு சாதிக்கிறார். அப்படி கமல சப்தத்தை நினைச்சா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் சித்தாந்தத்துல சம்பிரதாயத்துல வரும். ஏன்னா நாலு திருக்கரங்கள்ல ஒரு திருக்கரங்கள்ல எப்பவும் பத்மம் இருந்துட்டே இருக்கும். சங்க சக்கர கதா பத்மே அப்படின்னுட்டு தாயாருடைய திருநாமத்திலே வருது. சங்கத்தை கையில வச்சுருக்கவள், சக்கரத்தை கையில வச்சுருக்கவள், பத்மத்தை கையில வச்சுருக்கவள், கதையை கையில வச்சுருக்கவள்ன்றதாக சங்க சக்கர கதா பத்மே அப்படின்றதாக பத்மமானது கையில இருக்கும். பத்மஹஸ்தம் பத்மஹஸ்தாம் அப்படின்னு அந்த பத்மத்தை எதுக்குதான் வச்சுருக்கான்னா விளையாட்டுக்கு தான், ஒன்றும் அதுக்கு ஒன்றும் காரியம் கிடையாது. விளையாட்டாவது நல்ல வஸ்து கையில வச்சுக்கிறதுன்றது ஒரு என்னடா அது கர்ச்சீஃப் வச்சுருக்கா கையில, இப்ப பாருன்னா அது கர்ச்சீஃப்னு ஒயிட்டா ஒன்னா வச்சுருப்பா, அது இந்த ஆம்பளைகளுக்கு தான் ஒயிட்டா கொடுத்துருவா கர்ச்சீஃப். பெருமை சும்மா போனா போடுதுன்னு அதுல ஒரு வாடர் ஒன்று போட்டு வச்சிருப்பா, ஒரு டிசைன் ஒன்று, ஒரு மெதுவா ஒன்று சும்மா ஒரு கோடு ஒன்று கீழ்ச்சி வச்சிருப்பா. ஆனா பெண்களுக்கான கர்ச்சீஃப்லாம் ரொம்ப அழகா வரும், என்ன ரோஸ் கலர்லையும் அற்புதமான டிசைனோடையும் என்னென்னவோ விதவிதமா வரும். இதே அதை கையில வச்சுருக்கிறது என்ன தாத்பரியம்னா, அட்ராக்டிவான வஸ்துவை கையில வச்சுருக்கிறது. ஏன்னா எல்லாருக்கும் தேவையில்லை, சில பேருக்கு தேவை. அது கருப்பா இருப்பா, எங்க அப்பா சொல்ற மாதிரி கருப்பா இருந்தானடா பொண்ணு, நிறைய நகை போட்டு பார்த்தா பாக்குறது அதுதான் நல்லா இருக்கும், நகையெல்லாம் வந்து சிகப்புக்கெல்லாம் போட்டா சுவாரஸ்யமா இருக்காதுடா, கருப்பா இருந்துதான் பொண்ணு நிறைய நகை போட்டு பார்க்கலாம். அந்த மாதிரி சுமாரா இருக்கிற பெண்கள்லாம் கையில ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராவா கையில வச்சுக்கணும். ஆனா தாயாருக்கு தேவையில்லை. ஆனா தாயார் எங்க பாத்துட்டாலோ தெரியல, தாயாருக்கு கையில எதையோ வச்சுக்கணும்ட்டு லீலா ரவீந்த கிரகா விளையாட்டா ஒரு கையில ஒரு கமலத்தை வச்சுட்டு இருக்கான். அந்த கையில வச்சுட்டு இருக்கிற கமலம் இருக்கே அது என்ன பண்றதுன்னா அதுவும் கஷ்டத்தை கொடுக்குறது, சாகசம். அது பெரிய சாகசம் தெரியுமோ இல்லையோ, அது சாகச விதவு லீலா ரவீந்த கிரகா. தாயார் பண்ற சாகசம் ஏதாவது ஒன்னு சொல்ல அப்படின்னா அடியனை ரட்சிக்கிறது அப்படின்னு சொல்லாமல் ஒருத்தன் பாஷ்ய, அது அடியனை ரட்சிக்கிறது தான் இருக்கிறதுலே கஷ்டமான காரியம் அப்படின்னு அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி கருணே தொஞ்ச குணேஷு சார்வபௌமி விதுஷி ஸ்திதி மீதுஷீம் சுயம்மாம் ரிஷசைலேஸ்வர பாதசாத்குருத்வம்ன்றார் சுவாமி தேசிகன். இதுக்கத்திலே கஷ்டமான காரியம் என்னை ரட்சிக்கிறது தான், ஏன்னா இருக்கத்திலே மகாபாபி நான் தான், அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி அப்படின்றார். அகமஸ்மி அபராதானாம் ஆலயஹா அப்படின்றான். அந்த மாதிரியாக என்னை காப்பாத்துறதுதான் இருக்கிறதுலே கஷ்டமான காரியம் சொல்லாமல்லையோ. ஆமா அதுதான் கஷ்டமான காரியம், ஆனா சரீரத்தினுடைய கோமலத்துவத்தை வர்ணிக்கிறதுக்கு அது ஒன்னும் போறாதே. அதுக்காக என்ன பண்ணார்னா லீலாரவிந்த கிரகா, அந்த லீலாரவிந்தத்தை கையில கிரகிக்கிறது அப்படின்றதுதான் இருக்கிறதுலயே கஷ்டமான காரியம் தாயாருக்கு. அது எப்படின்னா அது பெரிய சாகசம். அங்க பெருமாள் வந்து ஒரு கோவர்தனத்தை ஒரு விரலால பிடிச்சுண்டார் அப்படின்றது பெருமாளுக்கு சாகசம். பெருமாளுடைய கடினமான திவ்ய சரீரம் அது, விஸ்வம் விஷ்ணு வசக்காரஹான்ட்டு அவர் விஸ்வஸ்வரூபி, அவருக்கு அது 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 அவர் நம்மளுக்கு கஷ்டமான காரியம் ஆனா அவருக்கு அது சுலபமான காரியம் அந்த மாதிரி. ஆனா இங்க எப்படுறான்னா லீலாரவிந்த அதுதான் இருக்கிறதுலயே வெயிட்லெஸ் ஆன ஒரு வஸ்து, அதை வந்து கையில வச்சுக்கிறதுன்றது கஷ்டமான காரியம்னு சொல்லணும்னா அந்த திருக்கரங்கள் எவ்வளவு கோமலமானவை. ஐயோ இந்த இந்த திருக்கரங்களாலேயா இந்த கமலத்தை தூக்கி வச்சுட்டு இருக்கா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு பக்தாளுடைய ஹிருதயத்துல தாயாருடைய திருக்கரங்களை பத்திய ஒரு கோமலமான பாவம் இருக்கு. அதுதான் விஷயம் அது. சாகச விதௌ லீலா அரவிந்த கிரகம் அப்புறம் தோலாதே வனமாலையா ஹரிபுஜே ஹாகஷ்ட சப்தாஸ்பதம் ஊஞ்சல்ல ஆடுவா. சாதாரணமா பெண்கள் ஊஞ்சல் ஆடினாள்னாக்க வேக வேகமா வேக வேகமா ஆடுவா, ஆனா அதுக்கப்புறம் என்னடா அண்ணா ஆகும்னா ஐயோ முடியலன்ட்டு விழுந்துருவா, ஐயோ சுத்தறது தலையெல்லாம் சுத்தறது அப்படின்னு ரொம்ப நாய் படுத்துட்டு
இவன் ஆடினதும் போறோம் படுத்துக்கிறதும் போறோம், அப்படி ஆயிடும். உன்னை யார் ஆட சொன்னா, உன்னை யார் இவ்வளவு தூரம் ரெஸ்ட் எடுக்க சொன்னா, அதை விட சாதாரணமா இருந்திருக்கலாமோ இல்லையோ. அப்படி இவ பண்ற சின்ன காரியங்கள் கூட அவளுக்கு சிரமத்தை கொடுக்கற மாதிரி சில காரியங்கள் பண்ணிடும். அந்த மாதிரி தாயார் என்னடா பண்றான்னா, எப்பப்பாரு இந்த வனமாலை பக்கத்துல இருந்துட்டு இருக்கணும், ஹிருதயத்திலேயே உட்காந்து. அது எவ்வளவு கஷ்டமான காரியம், இருக்கிறதுலயே கஷ்டமான காரியம் தாயார் பண்றது தான். எதுக்குடானா, நம்மளுக்காதான் அந்த ஹிருதயத்துல பக்கத்துல இருந்தாதான் அந்த ஹிருதயத்துல சொல்லி ஐயோ இந்த சேத்தனனை காப்பாத்துங்கோன்னு சொல்லலாம். அதுக்காக நம்மளுக்காக தாயார் பாவம் பெருமாளுடைய ஹிருதயத்திலேயே இருந்துட்டு இருக்கா. இருக்கிறதுக்குள்ள கடினமான ஒரு வஸ்து பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கா. அந்த கௌஸ்துபம் வேற அது ஒண்ணு பக்கத்துல, அந்த கௌஸ்துபத்தோட உட்காந்துக்கணும். கௌஸ்துபம் கடினமான வஸ்து, அந்த அந்த ரெண்டு அதுவும் சமுத்திரத்திலேருந்து பிறந்ததுனால அதுவும் ஒரு தம்பி ஆயிடுறது அவளுக்கு. தம்பி என்ன பண்ணுவான், தம்பியினுடைய சுபாவம் எப்பவுமே துஷ்டனான தம்பிகள் கிடைச்சிடுவா இந்த நாயிக்கைகளுக்கு. அந்த மாதிரி தாயாருக்கு ஒரு தம்பி, அந்த சந்திரன் ஒரு தம்பி, பாவம் சொல்லிக்க தகுந்த தம்பியா அவன். என்னடா நான் க்ஷயரோகம் பிடிச்சவன், அவன் வளர்றான் தேயறான், வளர்றான் தேயறான், தேயறான் வளர்றான், தேயறான் வளர்றான், இப்படி இருந்துட்டு இருக்கான். அவன் ஒரு தம்பி பாவம். அதே மாதிரி இந்த கௌஸ்துபம் ஒரு தம்பி. என்ன சொல்றார், ரத்னமானது ரெண்டு விதமா உண்டாச்சு, ரத்னமானது ரெண்டு விதமா உண்டாச்சு சமுத்திரத்திலேருந்து. ஒன்னு கடினமா இருந்தது, ஒன்னு ரொம்ப கோமளமா இருந்தது, ஒன்னு சாஃப்டா இருந்தது, ஒன்னு கடினமா இருந்ததுன்னு சாதிக்கிறார். கடினம் சுகுமாரம் ச ரத்னம் பிராதுரபூத்விதா. ஹிருதயத்திலேருந்து அதாவது பெருமாள் அதாவது பார்க்கடல்லேருந்து கீழே க்ஷீராப்திலேருந்து ரெண்டு வஸ்துக்கள் உண்டாயின. ஒன்னு கட்டினமா இருந்தது, ஒன்னு கட்டினமான ரத்னம் ஒன்னு இருந்தது, ஒன்னு கோமலமான ரத்னமா இருந்ததுன்னா ஒன்னு தாயார், ஒன்னு கௌஸ்துபம்ன்றார். அந்த கௌஸ்துபத்தையும் ஹிருதயத்துலதான் வச்சுட்டு இருக்கார் பெருமாள். என்ன அதே மாதிரியாக இதுவும் தாயாரும் ஹிருதயத்துலதான். அந்த ஹிருதயத்துல அந்த கௌஸ்துபத்துக்கு பக்கத்துல வனமாலை வேற இருக்கு பெருமாளுக்கு. ஒரு இடத்துலயே இருந்து ரொம்ப போர் அடிச்சுடுத்துனா தாயார் பக்கத்துல இருக்கிற உத்தியானத்துக்கு போற மாதிரியாக அந்த வனமாலையில ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கும் டைம் பாஸ் பண்றதுக்கு. அது எப்படி பெருமா பெருமாள் என்ன பண்ணுவார், இந்த அது அங்க சாதிக்கிறார் பாருங்க. அந்த க்ஷீராப்திய மந்தனம் பண்ணார், அந்த க்ஷீராப்தி மந்தனம் பண்ணச்ச இந்த மாலைய சஞ்சல மாளிகைச்சது அதிநிர்மாதம் மதானாம்பு திம்னர். இவர் பிடிச்ச அந்த க்ஷீராம்பு சமுத்திரத்தை இழுக்கச்சே, சமுத்திரத்துல கடையச்சே, அந்த மாலையானது இப்படியும் அப்படியும் இப்படியும் அப்படியும் ஆடுறது. தாயார் வேற சூக்ஷ்மமா பார்த்துட்டு இருக்கா. தாயார் அப்பதான் ஏழ்றா, ஏழச்ச பார்த்தா இவர் ஆடின அந்த ஆட்டம் இருக்கே இந்த இப்படியும் அப்படியும் அந்த இழுத்தது சமுத்திர மந்தனம் பண்ணது அழகு, அது இன்னும் ஆடிண்டே இருக்கு. பார்த்த உடனே அதான் தோணிடுத்து, ஓ இது ஆடுறதுக்கு சரியான இடம்டா இது நம்ம ஊஞ்சல் ஆடுறதுக்குன்னு அன்னைக்கு நிர்ணயம் பண்ணாலாம். அங்க பார்த்துட்டே இருக்க பஷ்யதாம் சர்வதேவானாம் யயௌ வக்ஷஸ்தலம் ஹரேஹேன்னு விஷ்ணு புராணம் சொல்றது. பார்த்துட்டே இருக்கச்ச தனக்கு உச்சிதமான ஸ்தானம், தன்னை காப்பாற்றக்கூடியவன் யார்ரா இதுல அப்படின்னு பார்த்தாக்க, இவரை பார்த்தாதான் தெரிஞ்சு இவன் தான் நம்மளுடைய அழக ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல தேவதை, உசந்த தேவதைன்னு விஷ்ணுவை தான் அவள் செலக்ட் பண்ணாள். வேற யாராலையும் காப்பாற்ற முடியாது நம்ம. ஏன்னா பெண்களுக்கு ரொம்ப, நான் ஏற்கனவே சொல்றேன், பெண்களுக்கு என்னடா வருத்தம்னா பயம்னாக்க, நம்மளுடைய அழகை யார் காப்பாற்றுவான், ப்ரொடெக்ட் பண்ணுவான், நம்மளுடைய அழகை எவன் அண்ணா அனுபவிக்க தெரிஞ்சுட்டு இருப்பான் அப்படின்றதுதான் அவளுடைய வருத்தம். ஒரு நல்ல பையனா செலக்ட் பண்ணச்ச கூட அவ என்ன யோசனை பண்ணுவா அப்படின்னா, ஏன்னா திடீர்னு நம்மளுடைய அழகை கொள்ளையடிக்கிறதுக்குன்னு எவனாத்த வந்தான்னா அவனை அடிச்சு நம்மளை ப்ரொடெக்ட் பண்ற அளவுக்கு சாமர்த்தியம் உடையவனா இருக்கணும்னு நினைப்பாள் இல்லையோ. அந்த மாதிரி அவ செலக்ட் பண்ணி இத்தனை தேவதைகள் முஞ்சி பார்த்தாலே தெரியறது எல்லாம் அங்கேயே பார்த்துட்டு இருக்கு, தாயாரியே பார்த்துட்டு இருக்கு. ஏன்னா சேட்டி பிரசாலோக்கி தைகின்னு சொன்ன மாதிரி சேட்டிகள் பார்த்தாலே பொருத்தமா இல்லை, அது வந்து கண்ணெல்லாம் உறுத்து அது ரொம்ப சிரமமா இருக்கும். ஆனா இங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. பஷ்யதாம் சர்வதேவானாம் எல்லா தேவத்தனும் எங்க எங்கிட்ட வந்துட மாட்டாளா, எங்கிட்ட வந்துட மாட்டாளா இந்த லக்ஷ்மின்றது பார்த்துட்டு இருக்குது. ஏயோ வக்ஷஸ்தலம் ஹரேஹே, அங்க பார் ஊஞ்சல் போட்டிருக்கிற இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு இந்த வனமாலைய போட்டு இப்படி ஆடினார் பாருங்க, இப்படியும் அப்படியும் ஆடினார் பாருங்க. உன்மூல்யாக ரமந்தன் அத்ரி மமுநாதம் சம்பதானாமுனாதோர்பிஹி சஞ்சல மாளிகை இஷ்டதி நிர்மாதம் மசானாம் புதிம். இதுலேதான் சாதிக்கிறான்னு நினைக்கிறேன், ஏற்கனவே பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். இல்ல வேற எங்கன்னா வருதோ, இது பட்டர் தான், இதுவும் ஸ்ரீசுக்தி பட்டர்தே தான்.
இதெல்லாம் அப்ப என்னடா பழகிற எப்படா பலன் சபலமானார் இந்த பெருமாள்னா, எப்ப லக்ஷ்மி கிடைச்சோ அப்பதான் சபலமானார். இவ்வளவு கஷ்டம் எல்லாம் பட்டாரே அந்த சமுதாயம், அங்கே இந்த மந்திரமத்தை மலை எப்படிங்கிட்டு வருது அது போறாதுன்னு தானே ஒரு அவதாரம் எடுத்து, கூர்ம அவதாரம் எடுத்து அதன் கீழே இருந்துட்டு என்ன தன்னுடைய அதுலயே கடையச்ச தானும் போறாத ஹைட்டுக்கு தானே இருந்துட்டு இல்லையா, இவ்வளவு காரியம் பண்ணார் இல்லையா, அவருக்கு எதனா பலன் நல்ல வஸ்து கிடைக்க வேண்டாமனா அந்த லக்ஷ்மி கிடைச்சது. கமலாலாபேன சர்வஸ்ரமஹா பலே கிரகிஹி, எல்லா தாயார் கிடைச்ச உடனே பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் பலன் கிடைச்சதுரான்னு பெருமாள் பெருமூச்சு விட்டார் அப்படின்னு சொல்ற. அந்த மாதிரியாக அந்த கிடைச்ச தாயார் வந்து என்ன எதை பார்த்துட ஆசைப்பட்டான்னா, அந்த வனமாலை தோர்பிகி சஞ்சல மாளிகைஹி தோர்பிகி, தோள்களால இப்படியும் அப்படியும் ஆட 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 வனமாலைகள்லாம் ஆட தயிர் கடைஞ்சார் பாருங்கோ. அப்பா ஊஞ்சல் ஆடுறதுக்கு சரியான இடம்னு நிர்ணயம் பண்ணாலே ஆதல உட்காந்துட்டு ஆட ஆரம்பிச்சா என்னடா ஆடுதுன்னாக்க ரொம்ப ஆசைப்படுவான் அந்த ஊஞ்சலை பார்த்தா ஆடணும்னு. அதுக்கப்புறம் இன்னும் இன்னொரு தடவை பச்சை வேணுமா, ஐயோ எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டான்னுடுங்கள் குழந்தைகள் கூட. அந்த மாதிரியாக அந்த தோலாதே வனமாலையா, வனமாலையில அந்த தோலை ஆந்தோலனம் ஆந்தோலிகா என்றது இருக்கே ஹரிபூஜத்துல, அது ஹா கஷ்ட சப்தா ஐயோ வேண்ட வேண்டாம் வேண்ட வேண்டாம் அப்படி சொல்ற மாதிரி கஷ்டத்துக்கு விஷயம் அது. கேன ஸ்ரீ ரதி கோமலா தனுரியம் வாசாம் விமர்த க்ஷமா, யாரால தன்னுடைய வார்த்தைகளால எந்த கவிகளால இந்த கோமலத்துவத்தை வர்ணிக்க முடியும், ஏன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கிற சப்தங்களால சொன்னாக்க ஒருவேளை அந்த மனுஷன் எதுக்கு தெரியுமா சாஃப்டான சப்தங்களை சயனம் பண்ணான், போய் தாயாருக்கு ரொம்ப கர்ணகட்டோரமா இருக்கும் அப்படின்னு ஒருவேளை சப்தங்களை அந்த மாதிரி சயனம் பண்ணிருக்கானோ அப்படின்னு சொல்லலாம். ஆனா வஸ்துதா இந்த தாயார் இருக்காளே இவள் வந்து பெருமாளுடைய பாதத்துக்கு பணிவிட பண்றவள், எப்பவுமே பெருமாளுடைய பாதத்துக்கு பணிவிடை பண்றவள், பாதத்தை எப்பவும் பிடிச்சுட்டே இருக்கிறவள். சாதாரணமாவே பர்த்தாவனுடைய பாதத்தை பிடிச்சாக்க நிறைய செல்வங்கள் பெருகும் அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் சொன்னோம்னா நம்ம செல்ஃபிஷா சொல்றோம்னு ஆயிடும், அதனால ஆடியன் அதெல்லாம் சொல்ல போறதில்லை. என்ன அது வந்து தாயாருக்கு அது தெரியும், திருவுக்குனுடைய திருவுக்கு காரணமே என்னதுன்னா பெருமாளுடைய திருவடி தான் அப்படி. அதே மாதிரி பெருமாளுக்கு திருவுக்கு காரணம் என்னதுன்னா பெருமாள் ஐஸ்வர்யத்துக்கு காரணம் என்னன்னா தாயார் தான்றா. அது தாயாரால பெருமாளுக்கு ஐஸ்வர்யம் கிடைச்சதா, பெருமாளுடைய திருவடினால ஐஸ்வர்யம் தாயாருக்கு கிடைக்கிறதானா, எது இதுக்கு வந்து யார் முடிவு பண்றது, ரெண்டும் ரெண்டு பேருக்கும் ரெண்டு தலையும் கிடைக்கிறதுன்றத முடிவு பண்ணி வச்சுக்கணும் அவ்வளவுதான், வேற வழி இல்லை. என்ன அந்த மாதிரியாக இந்த ஐஸ்வர்யத்துக்கு சரணாரவிந்தத்தை தாயார் எப்பவும் பிடிச்சுட்டே இருக்கா அப்படின்னு சொல்ற. ஆனா இங்க எப்படுறான்னா தாயாருடைய திருவடி இருக்கே அது ரொம்ப சாஃப்ட் ஆனது அப்படின்னு வர்ணிக்கிறார் இவர். பாதாரும் துதமேவ பங்கஜரஜகார் அதிகோமலா தன்னுடையம், இந்த சரீரத்தினுடைய பாகங்கள்ல ரொம்ப அற்புதமான பாகங்கள்லாம் வந்து ரொம்ப கோமலமா இருக்கு. அந்த கோமலமான பாகங்கள் இருக்கே திருவடி கைகள் கரங்கள் அதெல்லாம் ரொம்ப சாஃப்டா இருக்கிறது. தனுகும் வாசாம் விமர்தக்ஷமா கேன வாச்சா கேன கவினா வாசாம் விமர்தக்ஷமா, தன்னுடைய வாக்கால சொல்ல முடியும். எல்லா கவிகளுக்கும் இருக்கிற அந்த சாஃப்ட்னஸ் இருக்கு, அது போராத சாஃப்ட்னஸ். என்ன எதாலடா அந்த கல்லை உடைக்கிறது அப்படின்னா அது உளின்னு ஒண்ணு வச்சுட்டு இருக்கா, அதை விட ரொம்ப சாமர்த்தியசாலியான உளி, உளியாலே மலைய வெட்டிவிடலாம். ஆனா அந்த உளின்றது அவ்வளவு ஸ்ட்ராங் அது இல்லையா, அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான வஸ்து இருந்தாதான் அதால கல்ல உடைக்க முடியும். அது மாதிரி இருக்கிறதுக்குள்ளேயே அவ்வளவு கோமலமான சப்த பிரயோகங்கள் யாராலையும் பண்ண முடியாது. இன்னொரு இடத்துல சாதிக்கிறார் என்ன என்ன காஞ்சி கவி காஞ்சி கவிகள் காஞ்சிபுரத்து கவிகள் இருக்காளே அவளுடைய காஞ்சி காஞ்சியினுடைய கவிகளுடைய சப்த பிரயோகங்கள் ரொம்ப கோமலமா இருக்கும் அப்படின்னு சாதிக்கிறார் விஸ்வகுணாதர் இவர் வெங்கடாத்ரி சுவாமி சாதிக்கிறார். காஞ்சி கவீந்திராதபி காஞ்சி கவிகளினுடைய கோமலமான சப்தங்களை காட்டிலும் கோமலமானது உன்னுடைய தாயாருடைய கோமலத்துவம்னு வர்ணிக்கிறார். காஞ்சி கவீந்திர ஹிருதயாதபி கோமலம் தே அப்படின்னு காஞ்சி கவீந்திராளுடைய ஹிருதயம் இருக்கே அது ரொம்ப கோமலமானது
அவளுடைய சப்தங்கள் ரொம்ப கோமலமான சப்தங்கள், அதை காட்டிலும் கோமலமானது உன்னுடைய திவ்ய சரீரம்னு சாதிக்கிறார். அந்த மாதிரி காஞ்சிபுரத்து கவிகளினுடைய கோமலத்துவம் கூட போராது உன்னுடைய கோமலத்துவத்தை வர்ணிக்கிறதுக்கு அப்படின்னு கேன கேன கவினா அதிகோமலாயம் தனுகு தன்னுடைய வாக்குகளால் விமர்தக்ஷமா வர்ணிக்க தகுந்தது என்பதாக. என அவளுடைய வார்த்தைகளால கூட இத வந்து இது துன்பப்படும்னு அர்த்தம். ஐயோ கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாயிடுத்துப்பா, என்ன சாஃப்ட்னஸே கொஞ்சம் அதிகமாயிடுத்துன்னு வச்சுக்கோ, அதுவும் சிரமத்தை கொடுக்கும். என்ன சாஃப்ட்னஸ் வேண்டிய அளவுக்கு இல்லைன்னாலும் சிரமத்தை கொடுக்கும், சாஃப்ட்னஸ் ரொம்ப அதிகமாயிடுத்துனாலும் சிரமத்தை கொடுக்கும், கடைசி பர்யந்தம் சிரமத்தை தான் கொடுக்குமே தவிர எந்த கவிகளுடைய வர்ணனையும் கூட. அது அவன் என்ன பண்ணா, அதிகமா எதுக்கு சொல்லணும்பா, ஒரே ஒரு உதாரணத்தோட ஃபைனலா முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லோகத்துல அவன் ஒண்ணு ஒரு உதாரணத்தை சொன்னான். அஸ்தாகிரம் ஆலோகித்தம் லாக்ஷாரஞ்சன வார்த்தையாப்பி சகசாரக்தம் தலம் பாதையோகோ அங்கானாம் அனுலேபனக்ஷமபி ஹியத்யந்த கேதாவகம் ஹந்த அதிரத கிமன்யது அலகாமோதோபி பாராயத்தே அப்படின்னா, அலகாமோதோபி பாராயத்தே கிமன்யது அலகாமோது, இன்னும் என்னப்பா சொல்லணும், தலையில இருக்கிற வாசனை கூட ரொம்ப சிரமப்படுத்துறது பாவல அப்படின்னா, அதுவும் பாரமா இருக்கு. அந்த மாதிரி இவர் என்ன பண்றார், இது இருக்கத்திலேயே கோமலமான சப்த பிரயோகங்கள் கூட அவளுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இத முடிக்கிறார் அந்த ஸ்லோகத்தை. என்ன அதே மாதிரி அந்த ஸ்லோகத்தை மாதிரியே இருக்கு பாருங்க, அது அது இதெல்லாம் பிராச்சீனமா இது பிராச்சீனமான்னு தெரியல. பங்கஜரஜேட்டிசாலோகிதைரங்கோலாத்தேவனமாலயாரிபுஜேஹாஷ்டசப்தாஸ்பதம் கேனஸ்ரீஹி அதிகோமலா தனுரியம் வாசம் விமர்தக்ஷமா. யாரால வர்ணிக்க முடியும்னா யாரும் வர்ணிக்க முடியாதுன்னு அர்த்தம். அப்படியே எதுக்குடா பிரயத்தனப்படுறேன்னு, அதான் சிரமந்தான் சுவாமின் படுத்துறேன் நான் தாயாரே, என்னுடைய வர்ணனைகளால் நான் தாயார சிரமப்படுத்துறேன் அப்படின்றது தான் தாத்பரியம்னு இதுல இருந்து தேர்றது. அடுத்த ஸ்லோகம் பார். ஆமரியாத மகண்டகம் ஸ்தனயுகம் நாத்யாபி நாலோகித ப்ரூபேத ஸ்மித விப்ரமா ஜஹதி வா நைசர்கிகத்வாயசாம் சுதே சைஷவ யௌவன வ்யதிகரோ காத்ரேஷு தே சௌரபம் போக ஸ்ரோதசி காந்த தேசிக கரக்ராஹேன காஹக்ஷமஹாம். என்ன ஸ்லோகம் பாருங்கோ. ஆமரியாதம் அகண்டகம் ஸ்தனயுகம் நாத்யாபி நாலோகித ப்ரூபேதஸ்மித விப்ரமா ஜஹதி வா நைசர்கிகத்வாயஷஹ. அதாவது ஹே தாயாரே, உம்முடைய ஸ்தனங்களானவைகள் இவ்வளவுதான் என்று இல்லாமல் வேண்டிய அளவுக்கு தடையில்லாமல் பருக்கக்கூடியவைகள் என்பதாக. ஆமரியாதம் அகண்டகம், அகண்டகம்னா தடையில்லாமல், அகண்டகம் யசா ததா நாத்யாபி அத்யாபி நாலோகித ப்ரூபேத ஸ்மித விப்ரமா ஜஹதி வா நைசர்கிகத்வா யசஹா. உன்னுடைய பார்வைகள் என்ன, ஆலோகனங்கள் என்ன, அந்த புருவேதம்னு சொல்லக்கூடிய கோபத்து சின்ன சின்ன கோபங்களுக்கான புருவ நெரிப்புகள் என்ன, சிரிப்புகள் புன்முறுவல்கள் என்ன, இதனால் ஏற்படுகின்ற ஸ்டைல்ஸ் விலாசங்கள் என்ன, இவைகள்லாம் இயல்பாக ஏற்பட்டவை, இயல்பாகவே ஏற்பட்டவை என்கிற ஒரு பழியோடவே இருக்கு. இதெல்லாம் தாயாருக்கு நேச்சர் பா அப்படின்னு சொல்றது என்ன ஏண்டா பழினா, இதெல்லாம் தாயா இருக்கு நேச்சராவே இருக்குன்னு சொன்னா ஒரு படி தானே பண்ணிக்கிறாள்னு அர்த்தம் இல்லாத, எல்லாருக்கும் அமையறதான் இந்த மாதிரி புருவ நெருப்புகள், இவ்வளவு அழகான புருவ நெருப்புகள், இவ்வளவு அழகான சிரிப்புகள்னா இல்லை, இதெல்லாம் யார்தான் அனுபவிக்க தகுந்தவர் அப்படின்னாக்க, இதெல்லாம் எம்பெருமானோட கலந்து போகத்தை அனுபவிப்பதற்காக ஏற்பட்டவைகள். காந்த தேசிக கரக்ராஹேன காகக்ஷமஹா, என்ன காந்தனான தேசிகன் இருக்காரே, என காந்தன் அப்படின்னாக்க கமு காந்தவுன்ற த பிலவுட், இந்த பிலவுடான பெருமாள் இருக்காரே அவரே தேசிகர். இந்த காமலீலை சொல்லிக் கொடுக்கக்கூடிய தேசிகர் யார்தான்னா
ஹஸ்பண்ட் பெருமாள் தான். காந்தராகன தேசிகர் காந்த தேசிகர் பிடிச்ச ஆச்சாரியர். அந்த காந்த தேசிக கரக்ராகேன அவருடைய கைகளால் பிடித்து பிடித்து கரக்ரஹக்ஷமாக அவர் அவர் வந்து இந்த காமம் என்கிற ஒரு பெரிய சமுதிரத்துல இறங்கி சைஷவ யௌவன வியதிக்கிறான். அது எப்படின்னா தாயாருடைய சைஷவம் போயிருக்கு, இப்பதான் யௌவனம் ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் பருவம். என்ன பருவத்துல தாயார் இருக்கான்னா அந்த ஊனசோடச வருஷமே ராமோ ராஜீவலோசனஹான்ட்டு கரெக்டா 16 திருநக்ஷத்திரம் தான் ராமருக்கே ஆயிருக்கு. இவளுக்கு 8 திருநக்ஷத்திரம் ஆகி 8ல இருந்து 9 திருநக்ஷத்திரம் 9 திருநக்ஷத்திரம் இன்னும் சைஷவம் போகல. சைஷவம் இப்பதான் போயின்னு இருக்கு, யௌவனம் வர ஆரம்பிச்சிருக்கு என்கிற இந்த வியதிக்கரம் இதனுடைய சேர்க்கை. சைஷவ யௌவன வியதிக்கரம் இருக்கே காத்ரேஷு சௌரபம் சூதே, அற்புதமான ஒரு வாசனையை உண்டு பண்ணுகிறது உன்னுடைய திவ்யமான தேகத்துல இந்த சைஷவம் யௌவனமும். அதுவும் எப்படினா காந்தரான தேசிகர் இருக்காரே காதலனும் அதே சமயத்துல ஆச்சாரியனும். எதுக்கு ஆச்சாரியன்னா அந்த தத்தா அந்த ஏகாந்த லீலைகளுக்கு ஆச்சாரியனாகவும் விளங்கக்கூடியவரானவும் அதே காந்தனாகவும் தனக்கு பிடித்தவனாகவும் இருக்கக்கூடிய அவருடைய கரக்ராகத்தினாலே கைப்பிடிச்சு சொல்லிக் கொடுக்கிறது. ஒவ்வொரு கலையையும் கைப்பிடிச்சு சொல்லிக் கொடுக்கிற மாதிரியாக ஏதோ 10 விதமான லீலைகளை சொல்லிக் கொடுக்கிறதாக காமசாஸ்திரம் சொல்றது. கரக்ராகேன காகக்ஷமஹா, அது வந்து என்னதுன்னா அப்பதான் இந்த வெள்ளமாகிற இந்த மன்மத லீலைகள் என்கிற ஒரு வெள்ளத்தில் இறங்கிறதுக்கு ஒருத்தர் கைப்பிடிக்கணும். அது பிடிக்கிறது யாருன்னா காந்தரான தேசிகர். தனக்கு இந்த பிலவுடாவும் இருக்கணும் அதே சமயத்துல தனக்கு ஆச்சாரியராகவும் இருக்கக்கூடிய காந்த தேசிக கரக்ராகேன காகக்ஷமஹான சைஷவ யௌவன வியதிகரஹா, சைஷவத்தினுடைய யௌவனத்தினுடைய ஒரு சேர்க்கை. அதே மாதிரி பெருமாளுக்கும் சரியான வயசு, அதனால அந்த தேசிகரால் சொல்லி கொடுக்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய அந்த சரியான வயதுக்கேற்ப அதுதான் வந்து ஆபிரூபியம்னு சொல்றா. அந்த வயசுக்கேத்த வயசு, அந்த அழகுக்கேத்த அழகு, அந்த லீலைகளுக்கு ஏத்த லீலைகள் எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால தாயாரையும் பெருமாளையும் சேர்த்து காத்ரேஷு சௌரபம் சூதே, அப்படிப்பட்ட அற்புதமான சேர்க்கையானது திவ்யமான திருமேனிகள்ல ஒரு ஒரு விதமான சௌரபத்தை உண்டு பண்ணுகின்றன, வாசனையை உண்டு பண்ணுகின்றனன்றதாக வர்ணிக்கிறார். ரொம்பவே கஷ்டமான விஷயங்கள் இதெல்லாம் சொல்றது, ஓரளவுக்கு சொல்ல முடியும். அடுத்த அதுல வந்து இது இதை எப்படி எவ்வளோ நாசுக்கா எவ்வளோ அழகா எவ்வளவுதான் சொல்ல முடியும்ன்றத பார்த்து அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும் இல்லையோ, அந்த மரியாதையை உல்லங்கனம் பண்ணாம எப்படி சொல்றதுன்னு பார்த்தேன். ஸ்லோகம் அமரியாத மகண்டகம் ஸ்தனயுகம் நாத்யாபி நாலோகித ப்ரூபேதஸ்மித விப்ரமாஜஹதி வாணி சர்கிகத்வாயஷஹம் சூதே சைஷவ யௌவன வியதிகரோ காத்ரேஷு தே சௌரபம் போக ஸ்ரோதசி காந்த தேசிக கரக்ராஹேண காக்ஷமஹா என்பதாக இந்த ஸ்லோகத்தை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். அடேந்தாசன் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.